ஹாய் வணக்கம், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டிகியன் காஷியன் ஃபோட்டோ. இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோட மீட் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ல நிறைய பேர் தோத்துறாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல போட்டே இருப்பாங்க, சார் இதை பத்தி டீட்டெயிலா பேசுங்கிற, ஏங்க தோக்குறாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் ஜெயிக்கிறதுன்னு ஒரு சூப்பர் ட்ரிக்கோட இந்த வீடியோவை செம்மையா உங்களுக்கு நான் கொடுக்க போறேங்க. ஓகேவா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாங்க. ஆறு டாபிக் தான் நம்ம பாக்குறது. ஒன்னு, ஏங்க தோக்குறாங்க அண்ட் எப்படி ஜெயிக்கிறது. ரெண்டாவதுங்க, மூணாவது என்னெல்லாம் திட்டங்களை வகுக்கணும், மூணாவது என்னெல்லாம் படிக்கலாம், நாலாவது எதை படிச்சா வந்து வேலை நல்லா கிடைக்கும், அண்ட் ஃபைனலா வந்து நிறைய நான் எழுதுன சில ஆர்டிகல்ஸுங்க வீடியோஸ் உங்களுக்கு நான் தரப்போறேங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு. இந்த ஆறு விஷயங்களை பார்க்க போறோம், இன்னைக்கு அந்த டாபிக்ஸ் முடிக்க போறேங்க. இதுதான் நம்மளுடைய வீடியோங்க. இந்த ஆறு ஏரியாவை தான் நாம இப்ப பார்க்க போறோங்க. ஓகேவா, ஒவ்வொரு பாகமா பிரிச்சுங்க. சார் முதல்ல வந்து ஏன் தோக்குறாங்க அதை முதல்ல சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்க கேப்பீங்க. ஏன் தோக்குறாங்கன்றதா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோங்க. எதனால வந்து ஒரு தோல்வி அப்படின்னு உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து பிரில்லியண்டான பீப்புள் தாங்க, எல்லாமே மோட்டிவேட்டட் பீப்புள் தாங்க, ஆனா சில தவறுகள் இருக்குங்க. அது என்ன தவறுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் குறைவான ஆர்வம். எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை சார், ஆனால் படிக்க வச்சுட்டாங்க சார் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்துருவீங்க, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, என் பேரண்ட்ஸ் விருப்பப்படுறாங்க சார், சார் அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதோட என்னையும் கவர்மெண்ட் ஜாபுக்கு அனுப்ப சொல்றாங்க, சரி ஓகே அங்கே திணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றவங்க இருக்காங்க. மூணாவது வந்து காம்படிஷன், யோசிச்சுப்பாங்க யூபிஎஸ்சி எல்லாம் வந்து 10 லட்சம் பேர் எழுதுறோம், 10 பேர் தான் எடுக்கிறாங்கன்னா அந்த காம்படிஷன் தெரியாம போய் இப்ப அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. முதல்ல காம்படிஷனை தெரிஞ்சுங்க, எவ்வளவு பேர் எழுதுறாங்க, எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க, அதுல நம்ம வர முடியுமா இல்லையா. ஓகேவா, நான் எங்கேயுமே டிமோட்டிவேட் பண்ணலங்க, பட் ஆனா யதார்த்தமான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இது நம்மளோட வாழ்க்கைங்க, இதை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேன்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா, யூபிஎஸ்சி எல்லாம் ரொம்ப முக்கியமானது இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுங்க. ஃபைனல் எக்ஸாம்ஸ் தான் நீங்க போனீங்க அப்படின்னா, வந்து மெயின்ஸ் எல்லாம் போனீங்கன்னா நீ பேசணும், இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணணுங்க, அப்ப நம்ம அந்த இடத்துல தோத்துருவோங்க. இது எல்லாமே அதெல்லாம் தெரியாமலே நம்மளால படிச்சுட்டு இருப்போம், தமிழ் மீடியத்துல படிச்சிருப்போம், தமிழ்லேயே பேசி வேலை போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. கிடையாதுங்க, கிடையாதுங்க. கண்டிப்பாக கம்யூனிகேஷன்ல வந்து மற்ற லாங்குவேஜும் தேவைப்படுதுங்க. சுய பரிசோதனை செய்யாமல், ஓகேவா, எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன் அப்படி பண்ணாதீங்க. என் கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாரும் கவர்மெண்ட் எக்ஸாம் யூபிஎஸ்சி படிக்கிறாங்க சார், நானும் படிக்கிறேன் சார், பண்ணாதீங்க. நமக்கு தேவையா, நம்மளால முடியுமா, எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம நம்ம வாழ்க்கையை பணயமா வைக்க போறோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா படிப்பு சிந்தனை, அது கிரியேட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க. இந்த ஐஏஎஸ் இன்டர்வியூ க்வெஸ்சன் போனீங்கன்னா வந்து அவ்வளோ பிரில்லியன்ஸே, நீ கிரியேட்டிவா திங்க் பண்ணணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும், ஆப்டிடியூடு மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. இப்ப ஆப்டிடியூட்ல வந்துருச்சு தெரியுங்களா யூபிஎஸ்சிலாம், ஸோ அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து சரி படிக்கலாம்னு ஆரம்பிச்சிருவாங்க, ஆனா ஒரே ஒரு இடத்துல தப்பு பண்ணுவாங்க, ஃபியூச்சரை நினைச்சு பயப்படுவாங்க, ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு எதிர்கால பயம் இருக்குங்க. இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குங்க. ஓகேவா, இந்த 7 விஷயங்களாலதான் வந்து ஒரு மனுஷன் தோப்பான். அதாவது எதிர்கால பயனா, ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் எழுதுமோ தெரியாது, ரிஜெக்ட் ஆயிட்டாங்க, ரெண்டாவது வருஷம் தோக்கமோ தெரியாதுங்க, மூணாவது வருஷம் ஒரு பயம் வரும், எதிர்கால பயத்தை நினைச்சு இவன் நல்லா படிச்சவங்க கூட சரியா பண்ணாம போயிடுவாங்க, அதனால ரொம்ப பிரச்சனையா போய் முடியுதுங்க. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி பீப்புள் யாராவது ஐடி இண்டஸ்ட்ரியில் நுழையன்னு நினைச்சுன்னா தயவு செஞ்சு இதுதான் சரியான நேரம், தயவு செஞ்சு நுழைஞ்சிருங்க, வேலைக்கு போகணும் நினைச்சா இதுதான் சரியான நேரங்க. ஓகேவா, ஸோ அந்நியாயத்துக்கு ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்கு. இன்டர்நெட்டை பார்த்து நான் சொல்ல கிடையாதுங்க, நம்ம கம்பெனியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற கம்பெனியில் கேட்பாங்க, சார் இந்த கேண்டிடேட் கொடுங்க, அந்த கேண்டிடேட் கொடுங்கன்னு கேட்கும் போது தான், ஓ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸாக வேணுமா, அப்போதான் எனக்கு தெரிய வருதுங்க, ஓகே ஐடி செம்ம பூமிங்கில் இருக்குன்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து யாராவது வந்து நான் ஃபீல்டு மாறணும், சம்பளம் கம்மியாக இருக்கு, பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும், சேஃப்டியான லைஃப் வேணும், ஃபியூச்சர் சூப்பராக இருக்கணும், வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஐடியை தவிர வேறு எந்த இடத்துலையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காதுங்க. ஓகேவா, இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ பேச போகிறோங்க. ஸோ வெல்கம் டு காஷியன் ஃபோட்டோ அண்ட் விக்கி டேக்கிங், நம்ம வீடியோக்குள்ள இப்போ போகலான்னு ஓகே, நாம இப்போ வீடியோக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஸோ வெல்கம் டு காஷியன் ஃபோட்டோ விக்கி டேக்கிங். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி ஓடலாம், தப்பு கிடையாது, ஆனால் வந்து ஒரு சேஃப்டி நம்ம முக்கியம் வாழ்க்கையில். அந்த சேஃப்டி இல்லாமல் நம்ம ஒரு ஃபீல்டில் நுழைய ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து அது எப்பவுமே ஆபத்துலங்க.
பாசிட்டிவா இருந்தா பிரச்சனை இல்லைங்க, நெகட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை என்னன்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஒரு பையன் வந்து 4 வருஷம் 5 வருஷம் வந்து யூபிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றான், 5 வருஷம் கழிச்சு கிடைக்கலன்ற பட்சத்துக்கு வந்து அவன் வாழ்க்கை என்னன்றது யாராவது நம்ம சிந்திச்சிருக்குமாங்க. இதை சிந்திக்காதனாலதாங்க இன்னைக்கு லைஃப்ல நிறைய பேர் தோத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி நிறைய டீட்டெயில் பேச போறோம். நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் காஷிப் இன்ஃபோடெக் கம்பெனிங்க. நம்ம கம்பெனி இன்டர்ன்ஷிப் கோர்சஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ற கம்பெனிங்க. இன்டர்ன்ஷிப்னா என்னங்க, ஒரு கம்பெனிக்கு போ, லேர்ன் பண்ணிக்கோ, ப்ராஜெக்ட் பண்ணு, ப்ரொஃபைல பில்ட் பண்ணி, ட்ரெயினியா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அது மூலமா ஈஸியா வேலைக்கு போறதுங்க. அதுதான் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. கோர்சஸ்னு ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்பவும் நீங்க என்ன கான்டக்ட் பண்ணலாம், அண்ணா நல்லா இருக்கலாம் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சந்தோஷப்படுவேங்க. இந்த 3 நம்பர் நான் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு இதெல்லாம் 1 நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க, எல்லா நம்பர்லையும் கான்டாக்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து ஒருவேளை நான் போன் எடுக்கல, கிளாஸஸ்ல இருக்குன்னு அர்த்தம், இல்ல வந்து யூடியூப்க்கு வீடியோ போட்டு அர்த்தங்க, அப்ப நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல் வேணும் எல்லாத்தையும் அடிச்சு நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, அண்ணன் நான் உங்ககிட்ட டீடைலா பேசுறேங்க. அப்படி இல்லையா ஒரு மெயிலுங்க, மெயில எப்பவும் பாத்துட்டே தான் இருப்பேன், இப்ப கூட வீடியோக்கு நடுவில் கூட பாத்துட்டு தான் இருக்கேங்க, ஓகேவா. மெயில வந்து நான் எப்பவுமே செக் பண்ணிட்டு தான் இருப்பேங்க. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் போட்டு எனக்கு ஒரு மெயில் பண்ணி விட்டுருங்க, உங்க மொபைல் நம்பரோட, அண்ணன் நான் உங்ககிட்ட பேசுறேங்க, ஓகேவா. அப்படிலாம் சென்னைக்கு வந்துருங்க, சென்னையில தான் நம்ம ஆபீஸ் இருக்கேன், எப்பவுமே ஆபீஸ்ல மட்டும் தான் இருப்பேன் நான், ஓகேவா. மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் காலைல 10 to 5 மணி வரைக்கும் சென்னையில ஆபீஸ்ல தான் இருப்பேன். உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷலோ அதை எடுத்துட்டு வாங்க, நம்ம ஜாலியா சாப்பிட்டு பேசலாம் அப்படின்னு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வாங்க, ஓகேவா. சோ ஃபைனலா வந்து சார் நான் உங்ககிட்ட சாட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், வேற எதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சம் ஆப்ஷன் இருக்கு, என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட் இதான் காஷோ அண்டர்ஸ்கோர் இன்ஃபோடெக். ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் போட்டுருப்பேன், இந்த ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்க எப்போ வேணா கூட பேசலாங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, மொத்தமா எல்லா டீடைல் அடிச்சு உங்களுக்கு என்ன வேணும், என்ன படிச்சிருக்கீங்க, என்ன உங்ககிட்ட ரெக்வஸ்ட் வேணும் அடிச்சு உங்க மொபைல் நம்பர் போட்டு அனுப்பிச்சிருங்க, அண்ணன் நான் உங்ககிட்ட பேசுறேன், ஓகேவா. நான் போன் பண்ணும்போது அண்ணன் நல்லா இருக்கீங்கன்னு கேட்கணும், ஓகேவா. சரி ஓகே, நம்ம கம்பெனில படிச்சு பிளேஸ் ஆன அவ்வளவு மக்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன், நீங்க மென்மேலும் வர வாழ்த்துக்கள் தம்பிகளா, ஓகேவா. சரி ஓகே, இந்த வீடியோவை கம்பெனிஸோ ரெக்ரூட்டர்ஸோ யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. எங்களோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் நாங்கள் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்குங்க, வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க. இது இல்லாமல் வந்து நீங்கள் எந்த கண்டிஷன் சொன்னாலும் நானும் என் மாணவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி டு மை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுங்க, கரியர் பிரேக்கு ஐடி முடிக்கல எதுவாக பரவாயில்ல தம்பிகளா, கான்டாக்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச உதவி அட்லீஸ்ட் அட்வைஸ் தான் பண்ண மாட்டேன் உங்களுக்கு, கண்டிப்பா நான் பண்ணுவேங்க, ஓகேவா. சார் தமிழர்களாக நான் மறந்த ஒரே ஒரு விஷயம், சக மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாராட்டுங்க, ஓகேவா. அதாவது நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ ஒருத்தனை மோட்டிவேட்டும் அப்ரிஷியேட்டும் பண்றது இன்னைக்கு ஜென்ரேஷன்ல கிடையாதுங்க. அதாவது இந்த வீடியோல நல்ல விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க, 4 பேர் திட்டுவோம், ஏன் திட்டுறான்னு கூட எனக்கு தெரியாதுங்க, ஓகேவா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா மத்தவங்க கருத்து தப்புன்ட்டு உன்னோட கருத்தை திணிக்கிறது தான் மிகப்பெரிய தப்பா இருக்குங்க. சோ தயவு செஞ்சு சக மனிதருக்கான பாராட்டுகளை தெரிவிங்க, நம்ம கலாச்சாரத்தையும் நம்முடைய தராதரத்தையும் வந்து உயர்த்தலாங்க. தமிழர்களாக நிமிந்து நிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. சரி சரி போதும் அட்வைஸ் எல்லாம், முதல்ல நீ கதைக்கு வான்னு நீங்க திட்டத்தை எனக்கு கேக்குதுங்க. ஓகே நம்ம கதைக்கு போலாங்க, எப்படி ஜெயிக்க போறோம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோங்க. ஒரு மனிதன் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து முதல் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா, நம்மளோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ஓகேவா. கான்ஃபிடென்ட் எப்பவுமே வாழ்க்கையில விட்டுறாதீங்க. முதல்ல வந்து காம்படிஷன் தெரிஞ்சுக்குங்க, சார் எத்தனை பேர் தான் படிக்க போறான், எத்தனை பேர் பரிச்சு எழுதுறான், எத்தனை பேர் அடுத்த ரவுண்டுக்கு போறோம், ஃபைனலா எவ்வளவு பேர் வரான்னு காம்படிஷன் தெரிஞ்சுக்கோ. அந்த காம்படிஷன் தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ண முடியும், இது தெரியாம தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ரெண்டாவது நம் திறமைகளை வளர்க்கக்கூடிய யுக்திகள், அதாவது சார் நான் நார்மலா வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன், ஒரு இங்கிலீஷ் பேச வருமா அதை கத்துக்கியா, ஹிந்தி பேச வருமா அதை கத்துக்கோ, என்னன்னா நம்மள எக்ஸ்ட்ரா நாலேஜ் கத்துக்க முடியும் அப்படின்னு யோசிங்க தம்பிகளா, ஓகேவா. கையெழுத்து அழகா இருக்கா இல்லையா, ஓகே மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் அதிகமா இருக்கா இல்லையா, கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கா இல்லையா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கா இல்லையா, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கா இல்லையா, இதெல்லாம் வந்து ஆட் ஆன் குவாலிட்டி தம்பிகளா, அது எல்லாத்தையும் நம்ம வளர்த்துக்கணுங்க. அதெல்லாம் வளர்த்துக்கிட்டு நீ ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ணா மட்டும்தான் நீ ஜெயிக்கவே முடியும், அது தெரிஞ்சுக்க முதல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பலம் என்ன, பாசிட்டிவ் என்னலாம் இருக்கு, நம்மளோட பலவீனம் என்ன, எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோ எந்த எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணுங்க. அண்ட் ஃபைனலா வந்து எப்பவுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் வச்சுங்க, இது கிடைக்கலப்பா அப்ப அது என்னதான் பண்ண போறோம் அது பிளான் பண்ணிக்கங்க. சார் இது கிடைக்கலாம் நான் பிசினஸ் பண்ண போறேன், கிடைக்கலாம் நான் வேலைக்கு போக போறேன், இது கிடைக்கலாம் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறேன், ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் வச்சுங்க தம்பிலா. அந்த ஆல்டர்னேட்டிவ் பிளான் இருந்துச்சுன்னா தான் நம்ம சேஃபா இருப்போம். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த எல்லாருமே யூபிஎஸ்சி யோசிச்சு பாருங்க, 10 லட்சம் பேர் எழுதுறோம், தமிழ்நாட்டில் மட்டுமே 4 லட்சம் பேர் எழுதுவாங்க, 4 லட்சம் பேர் எடுக்கிறது 100 பேர் தான், மீதி இருக்கிற பேர்லாம் என்ன பண்ண போறோம், அவனுடைய வாழ்க்கை தான் வீணா போயிடுதுங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஒரு சேஃப் கேம் விளையாடணுங்க. அப்ப என்ன பண்ண வந்து ஒரு திட்டம், ஒரு திட்டங்களை உருவாக்கிங்க. என்னெல்லாம் திட்டங்களை உருவாக்கலாம் வந்து ஏதாவது கோர்ஸ் மாதிரி ஏதாவது படிச்சு வச்சுங்க, உங்களுக்கு பிடிச்ச எதனா ஒரு ஃபீல்டுங்க, நான் எப்பவுமே ஐடி தான் சொல்லுவேங்க, ஓகே ஒரு கோர்ஸ் மாதிரி படிச்சுட்டு
ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி பண்ணுங்க, அதே கம்பெனியில் ட்ரெயினிஸ் மாதிரி வேலை செய்யாமீங்க. அது மூலமா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக ஆரம்பிக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒருவேளை இது கிடைக்கலையா, உனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஜாப் இருக்குங்க. இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அது மட்டுமே பண்ணக்கூடாது தம்பிகளா, ஆல்டர்னேட்டிவ் எக்ஸாம்ஸும் ப்ரிப்பேர் பண்ணும். வெவ்வேறு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுங்க, ஒரிசா கவர்மெண்ட் எக்ஸாமு, மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்ன பேர் இருக்கு ஓகேவா, அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே நம்ம படிக்கிறது எதுவுமே வீணா போகாதுங்க, அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒருவேளை அதை அட்டாக் பண்ணி நீ வின் பண்ற, ஜெயிச்சுட்ட, அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலை கிடைச்சிடுச்சுன்னு வச்சுக்கேன், ஒன்னும் அதுக்கு போகலாம், இல்ல அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்கும், அது மூலமா இந்த எக்ஸாம் நீ கிளியர் பண்ண முடியுங்க. ஆல்டர்னேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க, அதையும் படிச்சு அதுவும் அட்டெம்ட் கொடுத்து பாருங்க ஓகேவா. அண்ட் ஃபைனலா வந்து நான் தயவு செஞ்சு சொல்றேன், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கங்க, ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்ற ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்ங்க, மேத்தமெட்டிக்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்கங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க, சரியா ஓகேவா. ஆல்டர்னேட்டிவ் பிளான் மட்டும் இல்லாம நீ எந்த எக்ஸாம்ஸ்க்கோ எதுக்குமே வாழ்க்கையை செலவு பண்ணிடாத ஓகேவா. நீங்க இப்போ என்ன கேட்கலாம், என்னதான் சார் படிக்கிறது அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்கலாங்க, நான் அதுக்கான ஒரு கைடன்ஸ் தான் கொடுக்க போறேங்க. நாம என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க ஓகேவா. வெப் டிசைனிங் படிச்சு வச்சுங்க, ஏன்னா வெப்சைட் எப்பவுமே எல்லாருக்குமே தேவை. ஒருவேளை எனக்கு கம்பெனியில வேலையே கிடைக்கலனாலும் நீயே சொந்தமா ஃப்ரீலான்ஸா ஒரு 10 கடைக்கு வந்து வெப்சைட் பண்ணி தரலாங்க, அவங்களுக்கே மொபைல் ஆப்பும் பண்ண முடியும். இந்த ரெண்டு ஃபீல்டும் படிச்சு வச்சிருந்தா எப்படியா பட்டவங்களுக்கும் வேலை கிடைக்கும், கிடைக்கும் ஓகேவா, டாட் தாங்க கிடைக்கும் ஓகேவா. என்னெல்லாம் கோர்ஸ் படிக்கலான்ட்டு ஒரு லிஸ்ட் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேங்க ஓகேவா. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னா இந்த லிஸ்ட் படி நீங்க படிச்சு வர மாதிரி பிளான் பண்ணீங்க. முதல் வந்து நான் சொல்றது ஃபுல் ஸ்டாக், ஒரு வெப்சைட்டை பண்ண கத்துக்குங்க, டாட் நெட்டை வச்சு, அது ரேங்க் 1ல இருக்குங்க. ரேங்க் 2 பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ட் ஜேஎஸ்ங்க, இல்லை ஒரு அதே வெப்சைட்டை ஜாவா மூலமா பண்ணுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா பைத்தான், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ்ன்றது தான் மூணாவது ரேங்க்ல வருதுங்க. நாலாவது சைபர் செக்யூரிட்டி, நெட்ஒர்க்கிங், லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போலாங்க. இது கூட ஏடபிள்யூஎஸ் கூட நீங்க படிக்கலாங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சம வேல்யூவா இருக்குது, ரியாக்ட் நேட்டிவ்னு சொல்ற மொபைல் ஆப் டெவலப் பண்ணுங்க. ஆறாவது ரேங்க்ல இருக்கிறது ஏடபிள்யூஎஸ் பைத்தான் ஓகேவா. இதுதான் அந்த 10 ரேங்க்ல இருக்கிற மாஸ்டர் டெக்னாலஜிஸ்னு சொல்லுவாங்க. இந்த யூஐ யூஎக்ஸ் நீங்க கேட்கலாங்க, அதெல்லாம் அந்த அளவு வந்து லைக் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவு பெருசா வந்து இம்பாக்ட் இல்லைங்க மார்க்கெட்ல ஓகேவா. இந்த ரேங்க்ல இதெல்லாம் ஒன்று நீங்க படிச்சு வச்சுங்க. இதுல வந்து ஒரு வெப்சைட்டும் மொபைல் ஆப்பும் பண்ண கத்துட்டா வச்சு செஞ்சிடலாங்க மார்க்கெட்டை. சார் இது எப்படி சார் படிக்கிறது, ரொம்ப சிம்பிள் தாங்க. 24 மணி நேரம் ஒரு மணி நேரம் செலவு பண்ண மாட்டீங்களா, ஆன்லைன்ல ஒரு மணி நேரம் அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சேன் தம்பிங்களா. அந்த மாதிரி நீங்க படிக்க ஆரம்பிச்சுன்னா போதும், உங்க ப்ரொஃபைல் பில்ட் ஆயிடும். முழு நேரமும் படிக்க சொல்லுங்க, ஆன்லைன்ல ஒரு மணி நேரம் மட்டும் பயன்படுத்தி படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. சரி ஓகே சார், நான் இப்ப என்ன காமிக்க போறேன் சார், நான் கவர்மெண்ட் எக்ஸாம் பண்றதுக்கு ஏதோ லிங்க் எல்லாம் தரேன்னு சொன்னீங்க சார், அந்த லிங்க் கொடுங்க சார், நீங்க கேக்குறது எனக்கு தெரியுதுங்க. நீங்க என்ன பண்ண, இந்த லிங்க்கு போங்க, kashivinfra.com/internship-in-chennai இந்த லிங்க்கு போயிடுங்க. போயிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா என்னெல்லாம் படிக்கலாம், நம்ம ஃபீல்டு எங்கெல்லாம் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணால் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் தம்பிங்களா. இதெல்லாம் போய் பாருங்க, பிக்சராக இருக்கும் பாருங்க, அந்த லிங்க்லாம் கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்டிடியூடு, இன்டர்வியூ ட்ரெஸ் கோடு, டெக்னாலஜி, ரெஸ்யூம்ஸ் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது, ரீசனிங்கு, கம்பெனி இன்டர்வியூஷன், லெட்டர்ஸ்லாம் எப்படி எழுதுறது, எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றா கிளிக் பண்ணுங்க, வீடியோஸாகவும் கொடுத்துருக்காங்க, பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இந்த சமுதாயத்தை மாற்றுங்க, ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக வந்து இந்த எனக்கும் லைக் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு பெருமையை கொடுக்குற மாதிரி நான் வேண்டிக்கிறேன் உங்களை எல்லாருமேங்க ஓகேவா. சரி நீங்கள் பெரிய லெவலில் வரணுன்ட்டு கடவுள்கிட்ட நான் உங்கள் கூட சேர்ந்து வாழ்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு வேண்டிக்கிறேங்க. அண்ட் ஃபைனலாக வந்து நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்ன தெரியுங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏங்க ஷேர் பண்ணோம், ரொம்ப சிம்பிள் தாங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க, நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ், திஸ் இஸ் வெங்கட் சாமி ஃபார் விக்கி டெக்கி அண்ட் காஷன் போட்டங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இந்த சமுதாயம் மாறுங்க. சக மனிதர்களுக்கு உரிமையும், சக மனிதர்களுக்கு வந்து பாராட்டும், சக மனிதர்களுக்கு கொடுக்குற மரியாதை கொடுக்கக்கூடிய சமுதாயம் என்றால் ஒரு நாள் மாறுன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேங்க. இது என்னோட இன்ஸ்டா, சோஷியல் நெட்ஒர்க்ஸ் எல்லா சேனலும் இருக்குங்க, டெலிகிராம் அக்கௌண்ட்லாம் போய் ஜாயின் பண்ணிக்கங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கோம். என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க, பேசும்போது அண்ணா நல்லா இருக்கலாம்னு கேளுங்க. இதெல்லாம் ஒரு நம்பரை மட்டும் காண்டாக்ட் பண்ணுற பார்த்துங்க ஓகேவா. நன்றி, திஸ் இஸ் வெங்கட், தேங்க்யூ.